வணக்கம், இது கஞ்சனூரான் தகவல். ஒரு நாட்டின் அரசன் வந்து இந்த மக்கள் நலப்பணிகள்லாம் அவன் நாட்டில் வந்து ரொம்ப சிறப்பாக நடக்கணுங்கிறதுக்காக ஒரு மூன்று பேரை இந்த மக்கள் நலப்பணிகளை மேற்பார்வையிட்டு சிறப்பாக செய்யணுங்கிறதுக்காகவே அவங்கள அந்த வேலைக்கு வச்சுருக்காரு. அவங்களுக்கு அபரிமிதமான இப்போ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதிகாரத்தெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு சொகுசு பங்களாக்கள் ஏகப்பட்ட சம்பளம் இதெல்லாம் கொடுத்து என்ன செய்வியோ ஏது செய்வியோ தெரியாது, மக்கள் வந்து சந்தோஷமாக இருக்கணும், அவங்களுக்கு உள்ள பணிகள்லாம் திறம்பட நாட்டில் நடக்கணும், அதை நீங்கள் வந்து சூப்பர்வைஸ் பண்ணி முறையாக கொண்டு போகணும் அப்படின்னு மன்னர் வந்து அந்த மூணு பேரையும் வச்சுருக்காரு. சரின்ட்டு கொஞ்ச நாளில் மன்னர்கிட்ட நிறைய குறைகள் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்குது. இந்த மக்கள் நலப்பணிகளை பார்க்குறவங்க சரியாக செய்யறதில்லை, நல்லா ஊழல் பெருத்து போச்சு, முறையாக எதுவுமே செய்யறதில்லை அப்படின்ட்டு மன்னர்கிட்ட குறைகள்லாம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்குது. மன்னர் வந்து இதை எப்படி அவங்கள்ட்ட போய் கேட்க முடியாது என்னன்ட்டு, சரி அவங்க மூணு பேர் கூப்பிட்டு தான் கேளை, எப்படி நாட்டில் பணிகள்லாம் நடக்குதுன்னு கேட்டே போடுவோம் அப்படின்ட்டு கேட்குறாரு. அவ நாங்களாம் அற்புதமாக பணி புரிஞ்சிட்ருக்கோம், எந்த குறைபாடும் மக்களுக்கு கிடையாது, ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்குன்ட்டு சொல்லிடுறா மூணு பேருமே ஒட்டு மொத்தமாக. சரி இதை என்ன தான் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து மன்னர் வந்து ஒரு யோசனை பண்ணி அவங்க மூணு பேரையும் கூப்பிட்றாரு. உங்களுடைய பணிகள்லாம் எவ்வளோ சிறப்பாக இருக்குங்கிறத வந்து ஆராயறதுக்காக உங்கள் மூணு பேர் இந்த நாட்டு எல்லையில் உள்ள காட்டுக்கு அனுப்பிடுறோம், மூணு பேர்ட்டையும் மூணு சாக்கு கொடுத்துருவோம், நீங்கள் போய் ஒரு மனிதன் ரெண்டு வாரங்கள் வாழ்வதற்கு தேவையான கனிகள் காய்கள் மற்றும் கிழங்கு வகைகளே அதில் சேகரித்து ஒரு சாக்கு நிறையா நிரப்பிடணும், நிரப்பிட்டு அதை அரண்மனைக்கு கொண்டு வந்துடுங்க. நீங்கள் என்ன கொண்டு வரீங்கங்கிறத அதை வந்து யாருமே வந்து பரிசோதித்து பார்க்கவே மாட்டாங்க, நீங்கள் கொண்டு வர்றது அப்படியே இருக்கும், நீங்கள் போய் எடுத்துருவாங்க முதல்ல அப்படின்ட்டு நாட்டோட எல்லையில் கொண்டு போய் விட்டு வர சொல்லிடுறோம். மன்னனும் சொன்னதும் எல்லோரும் போய் மூணு பேரும் மூணு சாக்கை எடுத்துகிட்டு போய் அங்கே உள்ள கனிகள்லாம் சேகாரம் பண்ணுறதுக்காக வேலையை இப்போ சுற்றி பார்க்குறாங்க. அவர் அரண்மனையிலேயே ரொம்ப சொகுசாக இருந்து பழகணும் இல்லையா, அதனால் முதலாம் அவன் வந்து ரொம்ப ரொம்ப தீவிரமாக ரொம்ப உடன்பாட்டோட இந்த பழங்கள் கறிகள் காய்கனிகள் கிழங்குகள் எல்லாத்தையும் முறையாக சேகரித்து அந்த பையன் நிறையா ஒரு நாலு நாட்களில் நிரப்பிடுறான். நிரப்பிட்டு ஒரு அளவுக்கு திருப்தியாக சரி இது ரெண்டு வாரங்கள் போதும் ஒரு ஆளுக்கு அப்படின்னு முடிவு பண்ணிடுறாள். அடுத்த ரெண்டாவது ஆள் வந்து அடா இதை வந்து யார் பார்க்க போகிறாப்புல, இருந்தாலும் நம்ம வந்து மேலே வந்து காய்கறிகள் கனிகள் இதெல்லாம் வச்சுட்டு கீழே இந்த சருகு கருவெலாம் போட்டு பாதி பையன் மூடிடுவோம், இல்லை அந்த அழுகுன பழம்லாம் இருக்குல்ல அதெல்லாம் போட்டு கீழே வச்சுருவோம், மேலே உள்ளதை இதுமாரி நல்லதாக வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டே நாளில் எல்லாத்தையும் நிரப்பிடுறான். மூணாம் ஆள் ரொம்ப ரொம்ப சொகுசாக இருந்து மக்களை ஏமாத்தியே பழகப்பட்டவன், நான் அதை தான் மன்னர் வந்து யாருமே பார்க்க போகிறதில்லன்னு சொல்லிட்டார்ல, எவனோ தானே சாப்பிட போகிறான், அவன் என்ன இருந்தான் என்ன போனா என்ன விடுடான்ட்டு ஒரு அரை மணி நேரத்தில் அந்த பை நிறைய சருகு இது எல்லாம் வீணாக போன அந்த கொட்டைகள் இது மாதிரி அழுகிய பழங்கள் இதில் மட்டும் போட்டு அந்த பையன் ஒன்று நிரப்பிட்டான், அரை மணி நேரத்தில் நிரப்பிட்டான். நிரப்பிட்டு மூணு பேரும் அரை மணிக்கே அந்த பையன் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. மன்னர் மூணு நாள் நாலு நாள் கழித்து அதுக்கப்புறம் மூணு பேரையும் அழைச்சிட்டு வர சொல்கிறார். அழைச்சிட்டு வந்து அந்த உள்ள அரண்மனையில் உள்ள ஆளுகள்கிட்ட சொல்லி அவரவர் கொண்டு வந்த பையோட மூணு பேரையும் பாதாள சிறையில் அடைச்சிடுது. அடைச்சிட்டு அவங்க என்னென்ன பையை பொறுக்கிட்டு வந்தாங்களோ அந்த பையை வந்து அவங்கவுங்கள்ட்ட கொடுத்துருது. ரெண்டு வாரங்களுக்கு அவங்களுக்கு எந்த உணவும் நீ கொடுக்கக்கூடாது, அவங்க கொடுத்து என்ன எடுத்துகிட்டு வந்தாங்களோ அதையே சாப்பிட்டு அவங்க அந்த சிறையில் இருக்கணும், இதுதான் என்னோடய கட்டளைன்னு. மூணு பேரையும் கொண்டு போய் பாதாள சிறையில் தனித்தனியாக அடிச்சிடறாங்க, அவன் என்ன சாக்கு எடுத்துகிட்டு வந்தானோ அதை தான் அவன்கிட்ட கொடுத்து சாப்பிட்டு ரெண்டு வாரம் இருக்கடான்னு வர்றாங்க. முதலாவதவன் முதல்ல ஒழுங்காக எல்லாம் பண்ணதுனால சாப்பிட்டு சூப்பராக ஆள் இருக்காப்புல. ரெண்டாம் அவன் கொஞ்சம் பாதி அழுகினது பாதி இது இருந்தாலும் எப்படியோ தேத்தி கீத்தி ஓரளவுக்கு உயிரை காப்பாற்றிடுறான். மூணாம் அவன் ரெண்டு நாளைக்கு தான் அந்த சருகெல்லாம் திங்க முடிஞ்சுது, அடுத்த நாலாவது நாள் மண்டே போட்டுடுறான் இறந்துடுறான். அப்புறம் மன்னன் வந்து அந்த இரண்டாவது ஆளுக்கு வந்து நீ ஏமாத்தியிருக்க அப்படின்னு அவனுக்கு ஒரு தண்டனையை கொடுத்து அவனை அந்த பதவியிலேருந்து விலக்கிட்டு இந்த முதல் ஆள் நீ நேர்மையாக இருந்திருக்க அதனால் அவனுக்கு நிறைய வெகுமதிகள் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்து நீ என்னுடைய முதலமைச்சராகவும் இரு அப்படின்னு அவனுக்கு பதவி உயர்வும் கொடுத்து முறையாக வச்சுக்கிட்டாரான். இந்த கதை எதுக்குன்னா அப்படியே அந்த வாழ்வியல் தத்துவத்தை வந்து இது வந்து விளக்குது. ஒரு இடத்துல ஆயிரம் பசுமாடுகள் நின்றுக்கிருந்தாலும் அதோடைய கன்றுக்குட்டிக்கு அது அம்மா யாருன்னு தெரிஞ்சு கரெக்டாக அது அம்மாட்ட போயிடும். அதே மாதிரி நீ செய்த வினைகள் இருக்குல்ல, அந்த வினைகள் அது எத்தனை வருடங்கள் ஆனாலும் சரி அது நிச்சயமாக உன்னை தேடி வந்து உன்னிடமே சேரும். அது இறைவன் வந்து கேமரா வச்சுட்டு பார்ப்பாரு,
உன்னை பா மேலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படிலாம் நினைக்கவே நினைக்காத. நீ என்ன வேண்டுமானாலும் செய்து கொள், எப்படி வேணாலும் இருந்துக்க. ஆனால் கனியை பொறுக்கி இருந்தீங்கன்னா, கனியாக சேர்த்துருந்தீங்கன்னா நீ கனி தான் சாப்பிடுவா. சருகு சேர்த்துருந்தீங்கன்னா சருகு தான் உனக்கு பிற்காலத்தில் கிடைக்கும். அது வந்து அவரவர்களுடைய வினைப்பயன் அவரவர்களுக்கு நிச்சயமாக சென்றடையும். எந்த காலத்துலேயும் வந்து பயன் இல்லாமல் போகவே போகாது. ஐயோ அக்கிரமம் செஞ்சவெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கானே அப்படின்னா அதெல்லாம் வந்து நிரந்தரம் அல்ல. அது வந்து ரொம்ப சில நாட்களுக்கு தான் அக்கிரமம் செஞ்சிருந்தாலும் அவன் எது செஞ்சிருந்தாலும் கண்ணுக்கு தெரிகிற வரைக்கும் கொஞ்சம் நாளைக்கு ஓடும். நிச்சயமாக ஒரு நாளைக்கு வீணா போன கனிகளையும் அழுகு கனிகளையும் சருகுகளையும் அவன் திங்கக்கூடிய நிலைமை ஒரு நாளுக்கு வந்தே சேரும் அப்படிங்கிறது தான் இந்த கதை. ஒரு கடவுள் வந்து இந்த மனைவிமார்கள்லாம் இருக்காங்கள்ல, அவங்களிலேயே ரெண்டு வகை வச்சுருக்காரு. அந்த முதல் வகை என்னென்னா, அந்த புருஷ சொல்கிறத கேட்டுக்கிட்டு எவ்வளவு கோபப்பட்டாலும் ஒரு புன்னகையோடே இருப்பாங்க. அவர் புருஷ என்ன சொன்னாலும் அதை வந்து மறுத்து பேசவே மாட்டாங்க, ஒரு ஸ்மைல் தான். அப்புறம் பார்த்திங்கன்னா எப்போதும் நம்மளை குறை சொல்கிற வேலையே அவங்கள்ட்ட இருக்காது. அதுமாரி மனைவி வந்து முதல் ரகம் அமையிறது. இரண்டாவது வகை என்னென்னு கேட்டிங்கன்னா, வேறு ஒன்றும் இல்லை, இப்போ உங்களுக்கெல்லாம் அமைஞ்சிருக்குல்ல, அதுதான் ரெண்டாவது வகை அப்படின்னார். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.